Hi friends, welcome to KVR Electronics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா PCB எப்படி நம்ம டிசைன் பண்றது, அது பிரிண்டிங், டிசைனிங், எட்சிங், ட்ரில்லிங் எல்லாமே நம்ம இந்த இதல பார்க்க போறோம். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா அது எப்படி நம்ம லேஅவுட்டா கொண்டு வர்றது, சர்க்கியூட் அப்படிங்கறத பாத்துறோம். இந்த வீடியோல நம்ம அத பிரிண்ட் எடுத்து அத டிசைன் பண்ணி அத சொல்யூஷன் வெரிக்ளோரைட் சொல்யூஷன்ல போட்டு அந்த நம்ம காப்பர்ட்டலாம் தேவையில்லாத காப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரில்லிங் பண்ணி எல்லா காம்போனென்ட்டையும் கனெக்ட் பண்ணி அத டெஸ்டிங் பண்ண போறோம் அந்த சர்க்கியூட்டை. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், ஸோ முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அதை ஃபுல்லாக பார்த்தாகணும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காப்பர் போர்டு, பிசிபி போர்டு. இது உங்கள் சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணி அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சர்க்கியூட்டை வந்து லேஅவுட்டாக நம்ம பிடிஎஃப்பில் சேவ் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே ஒரு லேசர் பிரிண்டரில் ஃபோட்டோ ஷீட் பேப்பர் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுங்க. லேசர் பிரிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, இங்க் ஜெட், இங்கு, அடுத்து பவுட்ரு. நீங்கள் லேசர் ஜெட்டில் பவுட்ரு டைப்பில் ஒரு ஃபோட்டோ ஷீட் பேப்பரில் பிரிண்ட் எடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா அதை சுரண்டுங்க, நல்லா நீட்டாக தேய்ச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா எதுக்கு அப்படின்னா அதில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், அதாவது கொஞ்ச நாள் வச்சுருக்கும் போது அதில் ஆக்சிடேஷன் லேயர் ஒரு லேயர் இருக்கும். நம்ம நல்லா சுரட்டணும் அப்படின்னா அந்த லேயர்லாம் போயிடும், நீட்டாக காப்பர் மட்டும் நல்லா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. மேலே அப்படியே சுர சுரன்னு தேய்ச்சிக்கிட்டே இருங்க, ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்றிருக்கும். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீனிங் பவுடரு, ஏதாவது ஒரு க்ளீனிங் பவுடர் நம்ம பாத்திரத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதை நீட்டாக கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிசிபி லேஅவுட், அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி மேலே வைங்க. நம்ம காப்பர் எங்கே இருக்கோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கை வைக்கணும். சர்க்கியூட்டில் ட்ராக் டிசைன் கீழே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை வைக்கணும். லெட்டர்ஸ் எல்லாமே மேலே நார்மலாக இருக்க அந்த சீட் போர்டிலே வச்சிடலாம். காப்பர் இருக்க இடத்துல நம்ம ட்ராக் லேஅவுட்டை வைக்கணும். வச்சுட்டு லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு நம்ம அயன் பாக்ஸை எடுத்து ஆன் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு 1 மினிட் நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், 1 நிமிஷத்துக்கு மேலெலாம் ஆகவே இல்லை. கரெக்டாக 1 மினிட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, லேசர் பிரிண்டரில் இங்க் டைப்பும் இருக்குது, பவுடர் டைப்பும் இருக்குது. அந்த லேசர் பிரிண்ட்ரு, லேசர் ஜெட் பிரிண்டரில் நம்ம எடுக்கணும். லேசர் பிரிண்டரில் எடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷீட் பேப்பரை வச்சு பிரிண்ட் எடுங்க. நீங்கள் என்ன சர்க்கியூட் போடுறீங்களோ அதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் லேசர் பிரிண்டரில் ஃபோட்டோ ஷீட் பேப்பரில் நம்ம பவுடரு பிரிண்ட் எடுக்கணும். பவுடரு பிரிண்ட், ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்க் ஜெட்டு பவுடர் பிரிண்ட்டுன்னு தனித்தனியாக இருக்குது தான், விசாரிச்சு பார்த்ததில் தெரிஞ்சது. அதனால் லேசர் ஜெட் பிரிண்டரில் நீங்கள் ஃபோட்டோ ஷீட் பேப்பர் யூஸ் பண்ணி பவுடரு பிரிண்ட் எடுங்க. பவுடர் தான் நார்மலாக இருக்கும் போல், அதனால் நீங்கள் அதை வச்சே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இங்க் ஜெட்டு யூஸ் பண்ண வேண்டாம், இங்க் ஜெட் யூஸ் பண்ணால் கரெக்டாக வராது, அதனால் பவுடர் டைப் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் தான், கரெக்டாக 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஒரு நிமிஷம் நல்லா இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் இதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு அந்த பேப்பரை அப்படியே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி லைட்டாக அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதை தேய்ச்சி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா சூடாக இருக்கும், நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கூல் பண்ணிவிட்டு அதை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அந்த பேப்பரை மெதுவாக நீங்கள் எடுத்துருங்க, மெதுவாக எடுங்க. ஏன்னா ட்ராக் எதுவும் கண்டிப்பாக ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இருந்தாலும் கேர்ஃபுல்லாக எடுங்க. மெதுவாக எடுத்தீங்கனாலே போதும். இப்போ நான் எடுத்துருவோமா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக எடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட் நம்ம போன லாஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணோம், அதை ஒரு வேர்டில் சேவ் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட்டை நம்ம பிரிண்ட் எடுத்தோம். இதை பிரிண்டிங்கு நம்ம இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை நான் பேப்பரை எடுத்துடுறேன், அப்படி மெதுவாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதில் இருக்க எல்லாமே அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஜஸ்ட் 1 மினிட் தான், நீங்கள் 1 மினிட் நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும், அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணாலே ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த பேப்பர்லலாம், அந்த போர்டில் பேப்பர்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அது மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வச்சு நல்லா தொடச்சிருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதை தொடச்சிருங்க. இப்போ எல்லா பேப்பரையும் நம்ம எடுத்துட்டோம், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக நீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, அதாவது ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க.
கிளாத் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சிட்டிங்கன்னா அது நீட்டாக காஞ்சிரும். ஸோ நல்லா தொடச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிக் குளோரைடு, இதான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டெப்பு. கொஞ்சமாக அந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் போல் சொல்யூஷன் அந்த ஃபெர்ரிக் குளோரைடை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் வாட்டரில். நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபெர்ரிக் குளோரைடு கொஞ்சம் அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஈஸியாக வேகமாகவே எச்சிங் முடிஞ்சிடும். எல்லா காப்பர் தேவையில்லாத காப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் ரொம்பையும் யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுங்கள். வாட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டை வந்து உள்ளக்க போட்டுருங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இதை மாதிரி உள்ளக்க போர்டை உள்ளக்க போட்டு அப்படியே லைட் லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த நம்ம எங்கே ட்ராக் போட்டிருக்கோமோ அந்த இடத்த தவிர்த்து மீதி இருக்க எல்லா இடத்துல இருக்க காப்பரையுமே பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷன் வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், 20 மினிட்ஸ் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமல். மாற்றி மாற்றி அப்படியே அங்கிட்டுக்கிட்டு ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நீட்டாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ராக்கு தவிர்த்து மீதி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் போர்டு மாதிரி தான் தெரியும். அதான் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சைடு பேக் சைடு ஃபுல்லாகவே காப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்யூஷனில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த இதில் அந்த ட்ராக் இருக்கிற தவிர்த்து மீதி இருக்க எல்லா இடத்துலையும் காப்பரை ரிமூவ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தேவையில்லாத சொல்யூஷன் அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி வாட்டரில் போட்டு ரிமூவ் பண்ணும்போது அதெல்லாம் போயிடும். அதனால் க்ளீன் ஆயிரும் போர்டு. இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணியாச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் வாஷ் பண்ணியாச்சு வாட்டரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னர் வச்சு நல்லா நீட்டாக அதை தொடங்க. அந்த ட்ராக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தின்னர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிட்டோம் அதை நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த இங்க் எல்லாமே போயிடும், காப்பர் மட்டும் உங்களுக்கு நீட்டாக தெரியும். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் தின்னர் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடெல்லாம் வச்சு நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு லே அவுட்டையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பிசிபி போர்டில். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். ப்ரிண்ட் எடுத்தோம், அதை அப்படியே இது மேலே வச்சு ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதை வாட்டரில் வச்சு அந்த பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லே அவுட்டும் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா மேலே கீழே நாகட்டக்கூடாது, அதனால் கரெக்டாக வச்சு அயன் பண்ணிடுங்க, நீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ட்ரில்லிங் போடணும். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ட்ரில் பண்ணி காம்போனன்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ட்ரில் போடணும். அதையும் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே நம்ம சர்க்கியூட் கரெக்டாக போட்டிருக்கோம், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட் நீட்டாக செஞ்சு முடித்தாச்சு. நம்ம இன்னும் ட்ரில் பண்ணணும், இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம ட்ரில் பண்ணணும். இந்த ட்ரில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 mm ட்ரில் பிட்டு, ரொம்பவே சின்ன ட்ரில் பிட்டு தான் 1 mm. இதை நீங்கள் ட்ரில் மிஷினில் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுங்க, ரொம்ப லோ ஸ்பீடில் செட் பண்ணிவிட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி ட்ரில் போடுங்க. இதுதான் அந்த 1 mm ட்ரில் பிட்டு. இதை அப்படியே நம்ம ட்ரில்லிங் மிஷினில் செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிவிட்டு ஸ்பீடு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வச்சுருங்க. ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக சுற்றும், அதனால் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணி லோவில் வச்சுருங்க. லோவில் வச்சுட்டு அப்படியே ட்ரில் போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம பட்டனை மெதுவாக ப்ரெஸ் பண்ணாலே ஸ்லோவாக தான் ஓடும். இருந்தாலும் நம்ம ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும், அதனால் நம்மளுக்கு அந்த ட்ரில் பிட்டு உடையாது. கொஞ்சம் மெதுவாக போடலாம், ரொம்பையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். மெதுவாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே பார்த்திங்கன்னா ஹோல் போடுங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் நிறையா ட்ரை பண்ணுங்கள், நிறைய போர்ட்ஸ் நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். சர்க்கியூட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி டிசைன் பண்ணி பிசிபியாக டிசைன் பண்ணிக்கிட்டு நம்மளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில் போடும்போதும் பார்த்திங்கன்னா அந்தந்த பிளேஸ்க்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு அதுக்கடுத்து ட்ரில் பண்ணுங்கள், கிராஸ் ஆகிடக்கூடாது. கிராஸ் ஆகிடுச்சி அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் டிசைன் பண்ணுறதும் சரி அயன் பண்ணுறதும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இதுக்கு நேராக கரெக்டாக வச்சு அந்தந்த நல்ல மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சு நல்லா மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வச்சு நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ட்ரில் பண்ணுறதும் கரெக்டாக அந்தந்த ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு ட்ரில் பண்ணுங்கள், கிராஸ் ஆகிடக்கூடாது.
அவ்வளோதான் ட்ரில் போட்டு முடிக்க போகிறோம். அவ்வளோதான் ட்ரில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரில் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்போனெண்ட்லாம் கனெக்ட் பண்ணணும். எல்லா காம்போனெண்ட்டையும் ஒன்று ஒன்றா டயக்ராம் நம்ம சர்க்கியூட்டை தகுந்த கனெக்ட் பண்ணிடுவோம். டயோட்ஸ் 4 டயோடு நீங்கள் இந்த சர்க்கியூட்டில் போடுறது சரி. இந்த இது பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்துக்கணும். ஏன்னா 1 ஆம்ப்ஸ்க்கு 25 வோல்ட் 1000 மைக்ரோஃபாரட் யூஸ் பண்ணுவோம். 2 ஆம்ப்ஸுக்கு பிரிட்ஜ் ரேட் போயிருந்தால் அதுக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ மாறும். சர்க்கியூட்டுக்கு தக்கன கெப்பாசிட்டர் வேல்யூவும் மாற்றிக்கோங்க, அது முக்கியம். இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது 1 ஆம்ப்ஸுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா கெப்பாசிட்டர் வேல்யூ மாறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டரோட சைஸும் மாறும். அதனால் உங்களுக்கு அந்தந்த போர்டில் ஒரு சில கெப்பாசிட்டர் அந்த எதுக்கு டிசைன் பண்ணுமோ அதுக்குரிய வேல்யூ மட்டும்தான் அதில் செட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் டிசைன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்இடி அண்ட் 1K ரெசிஸ்டரு கெப்பாசிட்டரு டெர்மினல் பிளாக்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது சர்க்கியூட்டுக்கு தக்க நம்ம அந்த டிசைன் சர்க்கியூட்டுக்கு தக்க நம்ம இதெல்லாத்தையுமே நம்ம போர்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். டயோடில் பார்த்தீங்கன்னா சில்வர் ரிங் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா டயோடோட மைனஸ். பிளாக் கலரில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டயோடோட ப்ளஸ். இதை அப்படியே அதில் கனெக்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கனாலே தெரியும் அதிலே பார்த்தீங்கன்னா டயோடோட மைனஸ்க்கு ஒரு சின்ன ஒரு சின்ன கட் பண்ணியிருப்போம். அந்த D1 பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் டயோடோட மைனஸ் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சிம்பிள் கொடுத்துருப்போம். அதிலேயே ப்ளஸ் மைனஸ் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது அப்படியே ஒரு டயோடாக இன்சர்ட் பண்ணிடலாம். D1, D2, D3, D4 ஒவ்வொரு டயோடாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்இடியும் ஒரு 1K ரெசிஸ்டரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெர்மினல் பாக்ஸ். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக சால்டர் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா. இதெல்லாத்தையும் சால்டர் பண்ணிவிட்டு ஒரு தடவை தின்னர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா 6 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இதிலேருந்து வர்ற ஏசி வோல்டேஜை நம்ம இந்த சர்க்கியூட்டுக்கு இன்புட்டாக கொடுத்து டிசி வோல்டேஜை அவுட்புட்டாக வாங்கிக்கலாம். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னாலே ரெக்டிஃபையர்னாலே ஏசியை டிசியாக மாற்றுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரை நம்ம ஏசி வோல்டேஜில் செட் பண்ணியிருக்கோம். இதை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் வருது, அதாவது ஏசி வோல்டேஜ் எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்றத பார்த்துடலாம். இது ஒரு 6 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5.7 வோல்ட் வருது ஏசி வோல்டேஜ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இந்த சர்க்கியூட்டில் இன்புட்டாக கொடுத்துட்டு டிசி வோல்டேஜ் எவ்வளோ வருது அவுட்புட் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த சர்க்கியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் அதாவது 6 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்ற ஏசி வோல்டேஜை கொடுக்குறோம். அதை இன்புட்டாக கொடுக்குறோம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி அந்த ஸ்க்ரூ இருக்கும் அதை அப்படியே நீங்கள் டைட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வயரையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயர் கனெக்ட் பண்ணிட்டோம். பண்ணதும் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிடும். ஏன்னா இண்டிகேஷனுக்கு தான் நம்ம லைட் வச்சுருக்கோம் எல்இடி. அது பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணோடனே ஒர்க் ஆயிரும். நம்ம சர்க்கியூட்டு ஒர்க் ஆயிடுச்சு. ரொம்பவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியானது தான் ப்ரிஜெக்ட் போய் ரொம்ப ஈஸியான சர்க்கியூட்டு. அதான் நான் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். இனிமேல் நம்ம நிறையா போர்ட்ஸ் ஆம்ப்ளிஃபயர் போர்ட்ஸாக இருக்கட்டும் பவர் சப்ளை போர்ட்ஸாக இருக்கட்டும் நிறையா நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது டிசி அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரோட தான் நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கியூட் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் 7 வோல்ட் டிசி அவுட்புட் கிடைக்குது. ஏசி இன்புட் கொடுத்து நம்ம டிசி அவுட்புட் எடுக்கிறோம். நம்ம டிசைன் பண்ண பிசிபியில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு திருப்பியும் செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஏசி வோல்டேஜ் செக்ஷனில் வச்சுருக்கோம். சர்க்கியூட் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஒர்க் ஆகும். ஆன் பண்ணியாச்சு எல்இடி உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்புட்டு ஏசி வோல்டேஜ் இன்புட்டை பாருங்கள் 5.7 வோல்ட்டு 5.7 வோல்ட் ஏசி வோல்டேஜ் இன்புட்டாக போய்கிட்டு இருக்கு. டிசி வோல்டேஜில் மல்டிமீட்டர் செட் பண்ணுங்கள் எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் வருது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் 7.02 7 வோல்ட் டிசி அவுட்புட் கிடைக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கியூட் சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய நம்ம சர்க்கியூட் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.